ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ப்ரீவியஸ் வீடியோவில் இந்த ப்ரொஜெக்டுக்குரிய டிசைன்ஸ் நம்ம பார்த்துருந்தோம். ஸோ இதுக்குரிய ரெஸ்பான்சிவ் தான் நம்ம செய்ய போகிறோம். யூஸ்வலாகவே நீங்கள் இப்படி ஸ்க்ரீன் சைஸ் சேஞ்ச் ஆகும்போது அது அட்ஜஸ்ட் ஆகும். எனிஹவ் வந்துக்கிட்டு நமக்கு தேவையான மாதிரி ஏதாவது அட்ஜஸ்ட்மெண்ட் நம்ம இதில் பண்ணணுமாக இருந்தால் நம்ம என்ன செதுக்கலாம், இந்த ஸ்பேஸஸை குறைச்சி, ஸோ அந்த மாதிரி நம்மளோட அலைன்மெண்ட்டை நம்ம பண்ணிக்கக்கூடிய மாதிரி இருக்கும். ஸோ நான் என்ன செய்ய போகிறேன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஸோ அதுக்குரிய மீடியா குவாரி வந்து நம்ம எழுதிக்குவோம். ஸோ ப்ரொஜெக்ட் கண்டெய்னரில், ஸோ ப்ரொஜெக்ட் கண்டெய்னருக்கு அப்படியே ஆப்போசிட்டில் அப்படியே கீழே ஸ்க்ரோல் பண்ணிட்டு வந்து இங்கே மீடியா குவாரி கொடுத்துக்கலாம். ஸோ கொடுத்ததுக்கப்புறம் இங்கே நான் அட்ஜஸ்ட் பண்ண போகிறது ஓன்லி ஸ்மால் சைஸ் ஸ்க்ரீனில் மட்டும்தான். ஸோ மீடியான்னு கொடுத்துட்டோம் டாட் எஸ்எம் ஸ்மால் ஸ்க்ரீனில் மட்டும்தான் நான் சேஞ்சஸ் பண்ண போகிறேன். ஸோ இங்கெல்லாம் சேஞ்ச் பண்ண போகிறேன்னு சொன்னி பார்த்தீங்கன்னா, பேஜ் கண்டென்ட் கண்டெய்னரில் மார்ஜின் டாப் வந்துக்கிட்டு 50 pixels, மார்ஜின் லெஃப்ட் வந்துக்கிட்டு 30 pixels. முதலாவது அட்ஜஸ்ட்மெண்ட் வந்துக்கிட்டு நான் அதை தான் செய்கிறேன். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னு சொன்னால் இங்கே இருக்கிற ஸ்பேஸஸும் நமக்கு என்ன செஞ்சிட்டுது, குறைஞ்சிட்டுது. ஸோ அடுத்தது நான் ஏதாவது டெக்ஸ்ட் வந்துட்டு நான் சேஞ்ச் பண்ண போகிறேன், அப்படி இல்லை நான் இங்கே லெஃப்ட் ஸ்க்ரீனை குறைக்க போகிறேன்னு சொன்னால் நம்ம என்ன செய்யலாம், இது ஒரு 10 pixels நம்ம கொடுத்துக்கலாம். ஸோ கொடுத்தா என்ன செய்யும், இந்த ஸ்க்ரீன் சைஸ் சேஞ்ச் ஆகும் போது வந்துட்டு, ஸோ மார்ஜின் லெஃப்டுக்குரிய ஸ்க்ரீன் சைஸ் வந்து நமக்கு சேஞ்ச் ஆகும். ஸோ அதுக்கு நம்ம இங்கே மார்ஜின் லெஃப்ட் 100 கொடுத்துருக்கான். ஸோ இதுக்குள்ள ரப் பண்ணிவிட்டு நம்ம போட்டோமா இருந்தால் நமக்கு ப்ராப்பரான அவுட்புட் நமக்கு கிடைக்கும். ஸோ இங்கே பாருங்கள், ஸோ நம்ம ஸ்க்ரீன் சைஸ் அட்ஜஸ்ட் பண்ணாதான் பாருங்க இங்கே. ஸோ நான் என்ன செய்கிறேன், இதை ஒரு ஏற்கனவே நான் கொடுத்த மாதிரி ஒரு 50 கொடுத்து பார்ப்போம். ஸோ 50 அட்ஜஸ்ட் பண்ணால் ஸோ 50 கரெக்டாக இருக்குது. ஸோ இதை தவிர நமக்கு இதுக்கிடையில் ஏதாவது ஸ்பேசஸ் நமக்கு கூட வேணும்னு சொன்னால் நம்ம அதையும் நம்ம என்ன செய்துக்கலாம்டா, அட்ஜஸ்ட் பண்ணிக்கக்கூடிய மாதிரி இருக்கும். பட் இப்போ இருக்கிற டிசைன்ஸ் ஓகே. ஸோ இப்போ அடுத்ததான் நான் என் செய்ய போகிறேன்னா, கிளைண்ட் பேஜுக்குரிய ஸ்டைல் தான் நம்ம செய்ய போகிறோம். ஸோ முதலாவது நான் என்ன செய்கிறேன்டா, கிளைண்ட் பேஜில் நமக்கு தேவையான மாதிரியான கண்டென்ட் எல்லாத்தையுமே நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் திங், இங்கே வந்து கிளாஸ் ஒன்று க்ரியேட் பண்ணிக்கிறேன். Vertical height 100 and row. அதோட சேர்த்து div dot 12, அதே மாதிரி பேஜ் கண்டெய்னர் கொடுத்துக்கலாம். அதோட div dot display flex, அதே மாதிரி flex column, அதோட சேர்த்து height 100 கொடுத்துட்டோ. மை நேவிகேஷன்ஸ் இதை இன்க்ளூட் பண்ணிக்கலாம். ஸோ இன்க்ளூட் பண்ணிவிட்டு, ஸோ நாம் இப்போ என்ன பண்ண போகிறோம்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இதுக்குரிய ஸ்டைல்ஸும் நம்ம க்ரியேட் பண்ண வேண்டி வரும். நான் ஃபர்ஸ்ட் திங்காகவே நான் என்ன செய்துக்கிறேன், நமக்கு தேவையான எல்லா விதமான HTMLsையும் ஆட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம கோடிங்ஸை ஒன்று ஒன்று அப்ளை பண்ணிவிட்டு போகலாம். ஸோ அடுத்ததா div dot பேஜ் கண்டென்ட் கண்டெய்னர். ஸோ இதுக்குள்ள ஃபர்ஸ்ட் இந்த டைட்டில் டிஸ்பிளே ஆகணும். ஸோ பேஜ் டிரான்சிஷன்ஸ் நம்மளோட கம்போனன்ட்ஸை க்ரியேட் பண்ணிக்கிறேன். அதுக்குள்ள மை கிளைண்ட்ஸ்ன்னு சொல்லி கொடுத்துக்கிறேன். ஸோ இது எலிமெண்ட் வந்துட்டு நான் டிவ் கொடுக்கேன். என்னடா டிவ் தான் நம்ம நார்மலாகவே நம்ம செய்வோம். ஸோ நான் டிவ்னு சொல்லி கொடுத்துக்குறேன். ஸோ வேறு நோட் டிவ் H1 டேக் டைட்டில் இல்லைங்களா, ஸோ H1 டேக் கொடுத்துக்கலாம். அதோடு பார்த்தீங்கன்னா கிளாஸ் நேமும் கொடுத்துக்குவோம். ஸோ ஒரு பேர் ஒன்று கொடுத்துக்கலாம், கிளைண்ட் டைட்டில்னு சொல்லி கொடுக்கலாம், அடி பேஜ் டைட்டில்னு கொடுக்கலாம். ஸோ பேஜ் டைட்டில் நான் சொல்லி கொடுத்துக்குவோம்.
ஸோ பேஜ் டைட்டில் டிஸ்பிளே பண்ணதுக்கப்புறம் அதுக்குள்ளே உங்கள் பேஜுக்குரிய சில டீட்டெயில்ஸ் வந்து நம்ம இங்கே ஆட் பண்ணக்கூடிய மாதிரி இருக்குது. ஸோ நான் என்ன பண்ணுறேன், div dot clients container இதுக்குள்ளே div dot. ஸோ ஒவ்வொரு கிளைண்ட்டும் நம்ம டிஸ்பிளே பண்ணக்க அனிமேஷன்ஸ் ஒரு டிஸ்பிளே பண்ண பண்ணுறதுக்காண்டி பேஜ் ட்ரான்சிஷன்ஸ் எலிமெண்ட் டிவ் கொடுப்போம். டியூரேஷன் நம்ம ஒவ்வொன்று ஒன்றா குறைச்சி குறைச்சி கொண்டுட்டு வருவோம் சரிங்களா. ஸோ டியூரேஷன் இவர் ஒன் அவர் அடுத்தவர் டூ என்று சொல்கிற மாதிரி கொடுக்கலாம். அட் த சேம் டைம் கிளாஸ் நேம் வந்துக்கிட்டு கிளைண்ட் கண்டெய்னருக்கு கன்னு சொல்லி கொடுத்துக்கலாம். அதே மாதிரி நான் இங்கே என்ன செய்கிறேன்னு சொன்னால், ஒரு ஐக்கான்ஸ் வந்துக்கிட்டு நமக்கு வேணும், குவாட்ஸுக்குரிய ஐக்கான்ஸ் வந்துட்டு நான் இங்கே டைப் பண்ணுறேன். நீங்கள் போய் சர்ச் பண்ணி எடுத்துகிட்டு வரலாம். வந்துட்டு நம்மட ரியாக்ட் ஐக்கான்ஸில் போயிட்டு நம்ம என்ன செய்யலாம், நம்ம தேவையான இதை வந்துட்டு எடுத்துகிட்டு வரலாம். இல்லை நமக்கு அந்த ஐக்கான்ஸ் நேம்ஸ் எல்லாம் பாடம் மனசில் நம்ம என்ன செய்யலாம், நம்ம அதை கொடுக்கக்கூடிய மாதிரி இருக்கும். ஸோ நான் என்ன செய்கிறேன்னு பாருங்க. ஸோ குவாட் ரைட் வந்துட்டு நான் என்ன செய்துக்கிறேன், இதை யூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ கிளிக் பண்ணதும் இம்போர்ட் பண்ணுறதுக்குரிய லைன்ஸ் நமக்கு வரும். ஸோ நான் என்ன செய்கிறேன், இங்கே இம்போர்ட் பண்ணுறேன் அந்த ஐக்கான்ஸுக்குரியது. அதுக்கப்புறம் அவரை கொண்டாந்து இங்கே கால் பண்ணி விடுறேன். ஸோ நமக்கு அவரை ஒரு பேர் ஒன்று கொடுத்து நான் என்ன செய்துக்கிறேன், அவர் அதுக்குள்ளே போட்டுக்கிறேன். ஸோ டிவ் டாட் ஐக்கான் கண்ணுன்னு சொல்லிட்டு அதுக்குள்ள இந்த ஐக்கானை கால் பண்ணிக்கிறேன். தென் ஃபைன். அடுத்தது என்ன செய்ய போகிறேன், டிவ் டாட் டிஸ்பிளே ஃப்ளக்ஸ். என்னடா உள்ளுக்கு இருக்கிற கண்டென்ட்ஸ் எல்லாமே வந்துட்டு சரியான அலைனில் நமக்கு இருக்கணுமேங்கிறதுக்காக வேண்டி அலைன் ஐட்டம்ஸ் சென்டர் கேப் 3. ஸோ இந்த ஒவ்வொன்று ஒன்றுக்கு இடையிலையும் 3 கேப்ஸ் இருந்தால் போதும்னு கொடுக்கணும். அதே மாதிரி நான் என்ன செய்கிறேன்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால், இங்கே இமேஜஸ் IMG SRC கொடுத்துட்டு HTTPS / placehold.co/ பண்ணிவிட்டு 120 சொல்லி மட்டும் நீங்கள் கொடுத்தீங்கன்னா ஹைட்டும் வித்தும் 120 உங்களுக்குரிய இமேஜஸ் இருக்கும். ஸோ இவருக்கு ஒரு கிளாஸ் நேம் கொடுத்துக்கலாம். கிளாஸ் நேம் கிளைண்ட் IMG. ஸோ கண்டிப்பாக நீங்கள் போர்ட்ஃபோலியோ க்ரியேட் பண்ணிக்கிட்டவா யாராவது கிளைண்ட்டுக்கு சிஸ்டம் செஞ்சு கொடுத்த மாதிரி அந்த கிளைண்ட்டு டீட்டெயில்ஸ் ஆட் பண்ணிக்கிறது உங்களோட போர்ட்ஃபோலியோட ஒரு ரிலியபிலிட்டியை உங்களை காட்டும். ஸோ அதால் யாருக்காவது ஃப்ரீயாகாவது நீங்கள் என்ன செய்துக்கோங்க, சில கிளைண்ட்ஸுக்கு சில ஃபேமஸை சொல்லிக்கக்கூடிய மாதிரி கிளைண்ட்ஸுக்கு சின்ன சின்ன சிஸ்டங்கள் செஞ்சு கொடுத்து அவங்களோட பெர்மிஷன்ஸோட உங்களோட லொகோஸை போட்டு வச்சுக்கோங்க. ஸோ அப்போ ப்ரொஜெக்டில் அதாவது உங்களோட CV-ல இவங்களோட டீட்டெயில்ஸ் இல்லாமல் ஜஸ்ட் போர்ட்ஃபோலியோவில் மட்டும் இதை ஆட் பண்ணி வச்சுருந்தீங்க என்று சொன்னால் நீங்கள் ஒர்க் அப்ளை பண்ணும்போது வந்துட்டு அது ப்ராப்பரான ஒரு வேயாக இருக்காது, உங்களை அக்செப்ட் பண்ணிக்கவும் மாட்டாங்க. டெக்ஸ்ட் கண்ணன் கொடுக்கேன். H3-க்குள்ளே வந்துட்டு நம்ம பேர் கொடுத்துக்கலாம் வந்துட்டு. ஸோ என்ன பேர் வேணாலும் கொடுக்கலாம். நான் ஒரு டம்மியாக பேர் ஒன்று கொடுக்கேன். ஓகேங்களா, நான் டம்மியாக ஒரு பேர் ஒன்று கொடுத்துட்டேன். அதுக்கப்புறம் நான் ஒரு பேராகிராஃப் டேகுக்குள்ளே அவள் கிளைண்ட் என்று கொடுத்துக்கிறேன். கிளைண்ட்ஸ்ன்னு சொல்லி கொடுத்துட்டு கீழே இந்த கண்டென்ட்டுக்கு கீழே நான் என்ன பண்ணிக்கிறேன்டா ஒரு பேராகிராஃப் ஒன்று க்ரியேட் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா, க்ரியேட் பண்ணிவிட்டு ஒரு டம்மியான ஒரு டெக்ஸ்ட் ஒன்று கொண்டாந்து போடுறேன். ஸோ நான் எதுவுமே டீட்டெயில்ஸாகவும் எதுவும் எழுதலை, சும்மா ஒரு டம்மியாக ஒரு டெக்ஸ்ட் ஒன்று அவங்கள பற்றியான ஒரு டிஸ்கிரிப்ஷன் கொண்டு வந்துட்டு நம்ம கொடுத்துக்குறோம். ஸோ இப்போ நான் என்ன செய்கிறேன்னு சொன்னால், எக்ஸாக்டாக அதே டீட்டெயில்ஸை நான் மூணு தரம் டூப்ளிகேட் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ நீங்கள் போய் செக் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களோட பேஜ் இந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ நான் என்ன செய்கிறேன்டா, எக்ஸாக்டாக அதே டீட்டெயில்ஸை வந்துட்டு நான் கோபி பேஸ்ட் பண்ணிக்கிறேன். இந்த பேஜ் ட்ரான்சிஷன்லேருந்து பேஜ் ட்ரான்சிஷன் எண்டு வரைக்கும் வந்துட்டு இதை 2 சொல்லி கொடுக்குறேன்.
மேக்கப் ப்ரமண்ட்டை கீழே போட்டுட்டு அதை 3 என்று சொல்லி கொடுத்துக்கிறேன். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா நான் இப்போ வேறு பேஜுக்கு போயிடுறேன். ஸோ ப்ராஜெக்டிலேருந்து கிளைண்ட்டுக்கு வரும்போதோ இந்த மாதிரி தான் டிஸ்பிளே ஆகும். பட் நம்ம அதுக்குரிய ஸ்டைல்ஸ் எல்லாம் நம்ம எழுத வேண்டியிருக்கும். ஸோ இங்கே வந்துட்டு நான் என்ன செஞ்சிட்டேன்னா எல்லா விதமான டிசைன்ஸுக்குரிய HTMLஸையும் நம்ம செய்துட்டோம். ஸோ நீங்கள் இதையே என்ன செய்துக்கோங்க, கண்டினியூவாக இந்த மாதிரியான திங்ஸை ஃபாலோ பண்ணி போகிறதுக்கு இதை டைப் பண்ணி வச்சுட்டு நீங்கள் என்ன செய்யுங்க, அடுத்த வீடியோஸை பாருங்கள். ஸோ அந்த வீடியோவில் நான் இதுக்குரிய CSS எப்படி எழுதுறதுங்கிற சம்மந்தமாகலாம் போட்டிருக்கேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.